அப்பாயின் பண்ணலாம். நான் மெடிக்கல் பிடி யாரும் அப்பாயின் பண்ணலாம். அஞ்சு பேர் டாக்டர்ஸ் எப்படி வராங்கன்னா, தேசிய மருத்துவ ஆணையத்தை கைவிடு, தடுக்காதே, பணி உரிமையை தடுக்காதே, கைவிடு கைவிடு. யாருமே தனியாகவோ யூனிவர்சிட்டியோ தனியாக நாம்ஸோ தனியாக சிலபஸோ எதுவுமே வச்சுக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் அதில் கஷ்டப்பட்டு அந்த லைசன்ஸை வச்சு எழுதணும். அதுக்கப்புறம் அதில் நல்ல மார்க் எடுத்துருந்தா ரேங்கிங் போட்டு அதில் பிஜி சுச்சுவேஷன் இங்கேயா செட்டில் ஆகும், ஏதாவது வேலை பார்ப்போம். அப்படின்னு வந்து முற்றிலும் ஒழிப்பதற்கான ரமேஷ் பல இதுல எல்லாம் போட்டா கூட ஊடக மீடியாக்களை அறிவிப்பதற்காக ஒரு இன்னைக்கு இருக்க மெடிக்கல் ப்ரொஃபஷனை வந்து ஒரு ஒரு நசுக்கிறதுக்கு மருத்துவ மாணவர் சங்கம் அனைவரின் சார்பாக இந்த ஒரு மணி நேரம் தர்ணா போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மருத்துவத்துறையின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள ஒரு ஆபத்தை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம். எங்கள் ப்ரொஃபஷனுக்கு நேரடியாக சேலஞ்சஸ், நேரடியான த்ரெட்டுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று நாடு தழுவிய அளவில் மக்களுக்கு இது கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். போராட்டம் முக்கியமானது என்ன, இந்த நாடாளுமன்றத்தின் மக்களவையில் தாக்கம் செய்யப்பட்டுள்ள தேசிய மருத்துவ கமிஷன் சட்ட முன்வரைவு இந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடைபெறுவோம். ஏற்கனவே நன்றாக செயல்பட்டு வரும் இந்திய மருத்துவ கவுன்சில், தட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதை நீக்கிவிட்டு இந்த புதிய அமைப்பை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்குது. இந்த ஏற்கை அவர்கள் சொல்லும் காரணம் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா திறம்பட செயல்படவில்லை, அதில் ஊழல் மலிந்து உள்ளது. இந்த தேசத்தில் எந்த அமைப்பில்தான் ஊழல் இல்லை என்று சொல்லுங்கள். எல்லா அமைப்பிலும் ஊழல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மூட்டை பூச்சிக்காக பயந்து வீட்டை கொளுத்துவது போல் தான் இந்த சட்ட முன்முடிவை அரசாங்கம் கொண்டு வருகிறது. இப்போ ஒரு மாநிலம் வந்து தன்னுடைய உரிமையை சொல்வதற்கு 7 வருடங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். 7 வருடங்களுக்கு உரிமையை தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். நம்பர் 2, இந்த சட்டம் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு ரத்தன கம்பளம் விரிக்கிறது. இந்த சட்ட முன்வடிவை கைவிட வேண்டும். மருத்துவ கவுன்சிலை எப்பொழுதும் போல் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் அட்லீஸ்ட் வந்து இந்த சட்ட முன்வரைவை வித்ரா பண்ணி நாங்கள் சொல்லும் கோரிக்கைகளை திருப்பி ஒரு கமிட்டி மூலமாக ஆராய வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. அடுத்த கட்ட போராட்டம் கொடுத்து எங்களது மாநில மற்றும் தேசிய குழுக்கள் முடிவெடுத்து நாங்கள் செயல்படுவோம். இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.